தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நானோ லைஃபின் தங்கரசா, தங்கத்தை குடிங்க சிங்கமா நடங்க. தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. தொடர்புக்கு 9551-42523. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிநயா ஸ்ரீகாந்தின் அன்பு வணக்கங்கள். தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் மட்டும் நம்மிடம் இருந்து விட்டால் போதும், இந்த உலகத்தில் நம்மால் ஜெயிக்க முடியாதவை என்று ஒன்று இல்லவே இல்லை. இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், கவிஞர், பத்திரிகையாளர், ஆசிரியர் ஆ. வெண்ணிலா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பிறந்த இவர் முதுகலை உளவியல் கணிதம் படித்து கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். இவரது கவிதைகள் என் மனசை உன் தூரிகை தொட்டு ஆதியில் சொற்கள் இருந்தன. நீரில் அலையும் முகம், கனவை போல் போலொரு மரணம், இசை குறிப்புகள் நிறையும் மைதானம், இரவு வரைந்த ஓவியம், துரோகத்தின் நிழல், எரிய துவங்கும் கடல் போன்ற கவிதை தொகுப்புகளாகவும், இவரது கடிதங்கள் கனவிருந்த கூடு என்ற தொகுப்பாகவும், கட்டுரைகள் தேவரடியார் கலையே வாழ்வாக, பெண் எழுதும் காலம், ததும்பி வழியும் மௌனம், கம்பளை முதல், தேர்தலின் அரசியல், அறுபடும் யாழின் நரம்புகள், எங்கிருந்து தொடங்குவது, மரணம் ஒரு கலை போன்ற நூல்களாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. இவரது சிறுகதைகள் பிருந்தாவும் இளம் பருவத்து ஆண்களும், பட்டுப்பூச்சிகளை துளைத்த ஒரு பொழுதில், இந்திர நீளம் போன்ற நூல்களாக வெளிவந்துள்ளன. கங்காபுரம், சாலாம்பூரி இவரது நாவல்களாக வெளியாகியுள்ளன. இவர் தொகுத்த நூல்கள் வந்தவாசி போர், நிகழ்முகம், மீதமிருக்கும் சொற்கள், காலத்தின் திரைசீலி டிராஸ்கி மருது, கனவும் விடியும் போன்ற தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. 12 தொகுதிகளுடைய ஆனந்த ரங்கப்பிள்ளை அவர்களின் தினப்படி தேதி குறிப்பு, 8 தொகுதிகளுடைய இந்திய சரித்திர களஞ்சியம் புத்தகங்களை அகனி பதிப்பகம் வழி வெளியிட்டுள்ளார். இவரது எழுத்துக்கள் குங்குமம் தோழி மற்றும் தி இந்து தமிழில் தொடராக வெளிவந்துள்ளது. இவரது படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இருப்பதுடன் முனைவர் பட்ட ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளது. சகுந்தலாவின் காதலன் திரைப்படத்தின் வசனகர்த்தா, துணை இயக்குநராகவும், 2 திரைப்படங்களில் பாடலாசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். சிற்பி அறக்கட்டளை விருது, சக்தி விருது, அவள் விகடன் விருது, ரங்கம்மாள் நினைவு விருது, படைப்பூக்க தமிழ் விருது, புதுமை பித்தன் நினைவு விருது, நல்லாசிரியர் விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை வென்ற கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், துணை இயக்குனர், பதிப்பாளர் வெண்ணிலா அவர்களைத்தான் இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் மேம். வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மேம். கொரோனா காலம் எப்படியானதாக இருந்தது, அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக கையாண்டீங்க? கொரோனா எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் தலைமுறையில் இந்த மாதிரி வீடடங்கி இருக்கிறது, ஒட்டுமொத்த உலகமும் வந்து முடங்கி இருக்கிறத வந்து நம்ம சந்தித்ததே இல்லை. எல்லார மாதிரியும் முத ஒரு மாதம் வந்து ரொம்ப திணறலாக இருந்தது, வெளியே போக முடியாமல். அதுவும் முதல் மாதங்களில் ரொம்ப கெடுபிடிகள், அப்புறம் அந்த நோய் குறித்த தன்மைகளை அறிஞ்சிக்கிட்டுக்கே நமக்கு வந்து ஒரு மாத அவகாசம் ஏற்பட்டது. அந்த காலகட்டம்லாம் ரொம்ப அச்சுறுத்தலுக்குரிய காலகட்டமாக, ஒட்டுமொத்த மனித சமூகம் குறித்த ஒரு பயம் எல்லாமே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து சரியாகிறதுக்கு இன்னும் அவகாசம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்து வேகமாக எழுத தொடங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட அனுபவம், எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒன்று தான். பெரும்பாலான நேரங்கள் எனக்கு வந்து பள்ளி வெளியூருக்கு வர நிகழ்வுகள் இல்லை அப்படின்னா நான் வீட்டை விட்டு படி கூட இறங்கவே மாட்டேன். வாரக்கணக்கானால் கூட என்னோடய அறை, மாடி, இது ரெண்டு இடத்துல தான் அதிகபட்சம் புழங்கிட்டு இருப்பேன்.
அப்படி அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடிகள்லாம் வந்து இல்லாமல் எழுதுறது வந்து ரொம்ப இணக்கமான ஒரு காலகட்டமாக வந்து இருந்தது. இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் நான் வந்து ஒரு நாவல் எழுதி முடித்து சாலாம்புரின்ற பெயரில் வெளியாகிருக்கு. ஏற்கனவே எழுதியிருந்த இந்திர நீளம் சிறுகதைகளை ஒழுங்கு பண்ணி இந்த காலகட்டத்தில் தான் நான் அதை தொகுப்பாக கொண்டு வந்திருக்கேன். மேம், சாலம்புரி நாவல் பற்றி சொன்னோடனே அதில் அந்த அரசியல் சார்ந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா, நாவல் அரசியல் குறித்த பார்வை உங்களுக்கு என்னவா இருக்கு? ஏன்னா உங்களோட அப்பா திராவிட பாரம்பரியத்தோட, ஸோ இப்போ உள்ள அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமாக அரசியல் பார்வை அப்படின்றது எனக்கு பிறப்பிலேயே வந்து இருந்தது. ஏன்னா என்னோட குடும்பம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியொட்டி வந்தது. திமுகவை அடியொட்டி வந்திருந்தா கூட அப்பாவுக்கு வந்து அடிப்படையில் வந்து பகுத்தறிவும் சுயமரியாதை இயக்கத்தின் மீதான பிடிப்பும் வந்து ரொம்ப அதிகம். நான் வந்து ஒரு 10-12 வயதிலேயே வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை நம்புவன் வந்து முட்டாள் என்ற அந்த முழக்கங்களோடு தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். அதன் எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து முதல்ல கூட கோயிலுக்கு போகிறது அங்கே இருக்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான அம்சமாக இருந்ததே தவிர கடவுள் மீதான ஒரு பெரிய பிரமிப்போ நம்பிக்கையோ வந்து என்னுடைய தொடக்க காலங்களெல்லாம் வந்து இல்லாத ஒரு வளர்ப்பு தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். அதனால் அரசியல் பார்வை என்பது வந்து இயல்பிலேயே வந்து எனக்கு அமைஞ்சிருந்த ஒன்று தான். ஆனால் வந்து இன்றைக்கு வந்து பல விஷயங்கள் நம்மளுடைய ஒரு எழுத்தாளராக என்னுடைய பார்வைகள் இன்றைக்கு மாறி வந்திருக்கிற காலகட்டங்களை ஒட்டிய இந்த தருணங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது திராவிடம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னவா இருந்திருக்கு என்ற ஒரு கேள்வியை முதன்மைப்படுத்த வேண்டியிருக்கு. திராவிடத்தால் தான் இன்றைக்கு பெண்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இத்தனை பேர் படித்து வேலைவாய்ப்புகளில் பொருளாதார மேம்பாடுகளில் சுயமான ஒரு இடத்த வந்து சென்றடைய முடிந்திருக்கிறது வந்து தமிழகத்தில் வந்து திராவிட கட்சிகளினுடைய ஒரு ஆட்சியினால் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நின்றிருக்கிறோம். அதனால் திராவிடம் வந்து நம்மை வந்து வளர்த்துருக்கு, குறிப்பாக பெண்களுக்கான ஒரு சுயமரியாதையை வந்து கொடுத்துருக்கு. ஒரு பெண் என்ற அடையாளத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அடிப்படையையும் வந்து பெண்கள்கிட்ட வந்து திராவிடம் தான் வந்து வளர்த்துருக்கு. அதனால் வந்து அதை வந்து நான் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் வந்து தத்துவார்த்தமாக தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மேம், உங்களுடைய நாவலில் சாலாம்புரி கங்காபுரம் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கங்காபுரமோட அந்த மெயின் திங் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து பேசினது இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இப்போ நீங்கள் அது எழுதும் போது இப்போ கல்கி, பாலகுமாரன் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் எதை நீங்கள் கொஞ்சம் மெயின் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டீங்க? அதே மாதிரி அது ஏன் இன்னொரு தடவை உங்கள் பார்வையில் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க? நீங்கள் உளவியல் படிச்சிருக்கீங்க, அதில் உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அது ஏன் முக்கியம்னு நினச்சிங்க? அது இந்த காலத்தில் ஏன் அலசப்படணும் அப்படின்னு நினச்சிங்க? கல்கி பாலகுமாரன் இவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து வரலாற்று நாவல்கள் மேலான ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆர்வத்தையும் வெறித்தனமான வாசிப்பையும் முன்னெடுத்தவர்களில் முக்கியமானவர்கள் விக்ரமன் போன்றவர்களையும் நம்ம வந்து சேர்த்தியே சொல்லணும். இன்னைக்கு வந்து தடுக்கி விழுந்தால் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து சோழ அரசியல் தெரியுது, சோழ வரலாறு தெரியுது. அப்படின்னா அதுக்கு இந்த நாவல்களுடைய பின்புலத்தை நிச்சயமாக நம்மால் மறுக்க முடியாது. இன்றைக்கும் புத்தக கண்காட்சிகளில் அதிகம் விற்பனை ஆகிற புத்தகங்களில் பொன்னியின் செல்வன் தான் முதன்மையான புத்தகமாக வந்து இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லோருடைய வரலாற்று நாவல்லையும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குறைவான வரலாறு அதிகமான கற்பனை, அப்புறம் ஒரு மிகைத்தன்மை. ஒரு அரசன் அப்படின்னா அவன் வந்து ஆர்ப்பாட்டமான அரண்மனைகளிலே எப்படி ஒரு அந்த 19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து மராட்டிய சினிமாக்களுடைய நாடகக்கலையினுடைய தொடர்ச்சியோடு எப்படி ஒரு பிரம்மாண்டங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம வந்து பார்த்துருக்கோம், வவுசி, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திர சித்தரிப்புகளில் வந்து ஒரு மிகைத்தன்மை வந்து பார்க்குறோம். அந்த மிகைத்தன்மையும் ஆர்ப்பாட்டமான வரலாற்றை சொல்லுதலிருந்து விலகி முதன்முறையாக நவீன இலக்கியத்தில் வரலாறு என்பதை வந்து ஒரு யதார்த்தமான பாங்கில் ஒரு நவீன மொழியோட கங்காபுரத்தை வந்து நான் வந்து அணுகியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் மொழியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரலாற்று நாவலை சொல்வதற்கான கவித்துவமும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த உரைநடைக்கான தன்மையுடன் தான் வந்து கங்காபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா,
அரசன் என்றாலும் அவனும் ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்திருப்பான். ஒரு பேரரசன் என்றாலும் அவனுக்குள்ள தனிமை இருக்கும், அவனுக்குள்ள துக்கங்கள் இருக்கும், நிறைவேறாத கனவுகள் இருக்கும். அவனும் ஒரு கட்டத்தில் அங்கீகாரத்துக்காக ஏங்கி நின்று இருப்பான். இந்த இடத்துல இருந்து தான் நான் ராஜேந்திர சோழன் என்ற ஒரு மாபெரும் அரசனுடைய அக உலகத்திற்குள் பயணம் செய்கின்ற வகையில் கங்காபுரத்தை வந்து கட்டமைச்சிருக்கேன். சோழ பேரரசுகளில் அடுத்த அரசன் யார் என்ற கேள்வி எப்பவுமே சிக்கலான கேள்வி கிடையாது. தந்தை தந்தைக்கு அடுத்து மூத்த மகன், பட்டத்தரசியுடைய மகன் தான் அடுத்த இளவரசன். அது வந்து வழக்கமாக நடக்கும். ஆனால் ராஜேந்திர சோழனுடைய கதையில் நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். இதுக்கான வரலாற்று ஆதாரம் நமக்கு இல்லை. ஆனால் இதை நான் வந்து வரலாற்றில் கண்டறிந்த ஒரு என்னுடைய கருதுகோளிலிருந்து இந்த நாவலை வந்து நான் வந்து முன்வைச்சிருக்கிறேன். குறிப்பாக வந்து ராஜராஜனுக்கான ஒரு வெற்றி போர்க்களங்களில் நிற்கிற முதன்மையான வீரனாக யார் இருக்கான்னா ராஜேந்திரன் தான் இருக்கான். தந்தைக்கான பெருமையை தேடித்தரக்கூடிய பல போர்க்களங்களில் அவன் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆனால் 52 ஆண்டுகள் வரைக்கும் வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து இளவரசு பட்டம் சூட்டப்படவில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ராஜராஜன் காலத்தில் தஞ்சை வந்து சோழ சாம்ராஜ்யத்தினுடைய புகழ்மிகு தலைநகரமாக இருக்குது. அப்போது வந்து ராஜேந்திர சோழன் தந்தையின் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள்லேயே தலைநகரத்தை தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து மாற்றுறாரு. அப்போ ஒரு புகழ்மிக்க தலைநகரத்தை தன்னுடைய காலத்திலேயே அவ்வளவு வேகமாக ஒரு அரசன் தலைநகரை மாற்ற வேண்டிய காரணம் என்ன? தலைநகர மாற்றம் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. உலகம் முழுக்க தலைநகர மாற்றத்துக்கான பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் விளையாட்டுத்தனமான காரணங்கள் இருக்குது, மிக அடிப்படை தேவையோடு உள்ள காரணங்கள் இருக்குது, பொருளாதார வளர்ச்சிக்காக மாற்றப்பட்ட தலைநகரங்கள் இப்படி இருக்குது. ஆனால் ராஜேந்திர சோழன் எந்த அடிப்படையில், ஏன்னா தஞ்சாவூர் வந்து அவ்வளவு வளமான பூமி, காவிரியினுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு பூமி, அங்கிருந்து நீர்வளமே இல்லாத ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தன்னுடைய தலைநகரை மாற்ற வேண்டிய தேவை என்ன என்ற அந்த ஒரு கேள்வியினுடைய அடிப்படையில் அவருக்கு காலதாமதமான அந்த இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட நிகழ்வையும் இது இரண்டையும் வச்சு அப்போ தனக்கான ஒரு அங்கீகாரத்துக்காக ராஜேந்திர சோழன் வாழ்நாள் முழுக்க ஏங்கி கொண்டிருந்தானா? ஏன்னா நமக்கு தெரியும், புகழ்மிக்க தந்தைக்கு கீழ் உள்ள அடுத்த தலைமுறைக்கான ஒரு சங்கடம், எல்லா அங்கீகாரமே அவரை ஒட்டிதான். யாருடைய மகன் நீ, யாருடைய அடுத்த தலைமுறை, யாருடைய வாரிசு என்னும் போது அவருடைய ஒளி என்பது ஒரு பேரொளியாகவும் அடுத்து வரவங்க அந்த பேரொளிக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன அகல் விளக்காக தான் இருக்க முடியும். அப்படியான ஒரு மன போராட்டத்தில் ராஜேந்திர சோழன் இருந்திருப்பான் என்ற என்னுடைய அந்த கருதுகோள்லேருந்து தான் வந்து நான் கங்காபுரம் என்ற நாவலை வந்து படைச்சிருக்கேன். மேம், தேவரடியார்கள் பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்து எழுதியிருக்கீங்க இல்லையா, இதற்கான அவசியமா என்ன பார்த்தீங்க? அந்த தேவரடியார் முறை வந்து ஒழிக்கப்பட்டதுனால கலை வந்து எந்த அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? தேவரடியார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்களுக்கு வந்து பெண்களை நேர்ந்து விடுறது அப்படின்றது வந்து காலங்காலமாக இந்திய சமூகத்துல இந்திய சமூகத்திலையும் மத்திய கிழக்காசிய நாடுகள்லையும் ஒரு வழக்கமாக தான் வந்து இருந்திருக்கு. இறைவனுக்கு நேர்ந்து கொள்ளுதல், அது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கோயில்கள், கற்கோயில்கள் எல்லாம் பல்லவர்கள் காலத்திலிருந்து எழுச்சி பெற்ற ஒரு காலத்தில் வந்து, ஆனால் என்னுடைய ஆய்வினுடைய நேரங்களில் நானும் பல்லவர்கள் காலத்திலிருந்து பெரிய கோயில்கள் வந்த பிறகு தான் தேவரடியார் முறை வந்திருக்கோம் என்று நானும் நம்பியிருந்தேன். சமீபத்தில் சிலப்பதிகாரத்தை முழுமையாக நான் வந்து பார்க்கும்போது அந்த சிலப்பதிகாரத்திலேயே இருக்கு, குடும்பமாக கோயிலுக்கு தங்களை நேர்ந்து கொண்ட குடும்பி என்ற ஒரு வார்த்தையே இருக்கு. அப்போ சில எல்லா காலகட்டங்களுமே இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்வது, சேவைக்கு அர்ப்பணிப்பது என்பது வந்து எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு என்ற ஒரு பேர் உண்மையை வந்து கண்டறிய முடிகிறது. ஆனால் பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து இறைவனுக்கு திருமணம் செய்து வைத்தல், தாசியாக்குதல், அடியாராக்குதல் என்ற வழக்கம் கோயில்களில் வந்து பரவி வந்து அந்த அடிப்படையில் தான் பெண்களை வந்து கடவுளின் மனைவி என்ற அர்த்தத்தில் வந்து அடியாராக வந்து மாற்றுறாங்க. இந்த வழக்கம் வந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு 20களிலிருந்தே அதற்கான போராட்டம் வந்து இருந்தால் கூட 1940களினுடைய கடைசியில் வந்து இதற்கான சட்ட ரீதியான தடை வந்து இந்தியாவில் வந்து அமல்படுத்த, குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தப்படுகிறது. ஏன் இவ்வளோ காலம் கழித்து ஏன் இந்த ஆய்வு, அதான் இப்போ நம்ம வந்து யோசிக்க வேண்டியது.
இதுவரைக்கும் கோயில்களில் நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் தான், பெண்கள் மட்டும் இல்லை அவர்களோடு சேர்ந்து இருந்த குழுக்கள், அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருந்தாங்க. அவங்க தான் தமிழ் இசையையும் நாட்டியத்தையும் வளர்த்தெடுத்தவங்க. இன்றைக்கு நமக்கு கலை சார்ந்த ஒரு மரபு இருக்கிறது என்றால் அது எங்கு வளர்க்கப்பட்டதுன்னா கோயில்களில் தான் வளர்க்கப்பட்டது. பக்தி மரபோடு பின்னப்பட்டு தான் நம்மளுடைய கலை இலக்கியம் எல்லாமே வளர்க்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஒரு 2000-3000 ஆண்டு கால அந்த தொடர்ச்சியினுடைய மரபு ஒரு சட்டத்தின் மூலமாக தேவரடியார் என்ற பெண்கள் கோயிலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த கலையெல்லாம் இருக்குது. கலையில் வந்து மாற்றங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து தேவரடியார் பெண்கள் நிகழ்த்திய சதுர் என்ற நாட்டியம் தான் இன்றைக்கு வந்து பரதநாட்டியம் என்று புனிதப்படுத்தப்பட்டு வேறு ஒரு வகையான வடிவத்தில் வந்து நிகழ்த்தப்படுகிறது. தமிழ் இசையினுடைய பல்வேறு வடிவங்கள் மாற்றப்பட்டு கர்நாடக சங்கீதமாக வந்து வந்திருக்கு. அப்போது இது இந்த கலை வளர்ச்சியும் கலையினுடைய அடிப்படையும் இன்றைக்கும் நம் சமூகத்தில் இருக்குது. ஆனால் அதை வளர்த்தெடுத்து வந்த பெண்கள் மட்டும் ஒரு சட்டத்தின் மூலமாக நம்முடைய நினைவுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு இந்த 70 ஆண்டுகளில் 2000 ஆண்டு காலமாக யாருடைய அடியொற்றி வளர்ந்து வந்ததோ அவர்கள் அந்த வரலாற்றிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு பரதநாட்டியம் அப்படின்னா அந்த வரலாறு எங்கேருந்து தொடங்குகிறதுனா ருக்மணி அருண்டேல் கிட்ட இருந்து தான் தொடங்குகிறது, கலாட்சேத்ராவிலிருந்து தான் தொடங்குகிறது. தமிழிசை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் மும்மூர்த்திகள்ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த இருட்டடிப்பு இதற்கு அடிப்படையான பிதாமகர்களாக தங்களுடைய வாழ்வையே இறைவனுக்காகவும் கலைகளுக்காகவும் அர்ப்பணித்த அந்த பெண்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை இன்றைக்குள்ள சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தேவரடியார் பற்றிய அந்த ஆய்வை வந்து நான் முன்னெடுத்தேன். இதில் இன்னொரு பார்வையும் முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். என்னன்னா வந்து பெண்களுக்கு இந்த நூற்றாண்டில் தான் கல்வி கொடுத்துருக்கோம், தன்னிறைவான ஒரு கலை ஆளுமையாக வந்து இந்த நூற்றாண்டுகள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் தேவரடியார் பெண்கள் கல்வி கற்றுக்கொள்வதிலையும் அறிவு சார்ந்த செயல்பாடுகள்லையும் தங்களுடைய கலை செயல்பாடுகள்லையும் சமூகத்திலேயே ஆளுமை மிக்க பெண்களாக இருந்திருக்காங்க. கல்வி என்பது எல்லா காலகட்டத்திலையும் அவர்களுக்கு அவசியமான ஒன்றாக வந்து இருந்திருக்கிறது. இப்படி பெண்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த மரபு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் அந்த தேவரடியார் என்ற என்னுடைய ஆய்வை நான் முதன்மையானதாக எடுத்துக்கொண்டேன். மேம், இந்திய சரித்திர களஞ்சியம் இதோட பதிப்பாசிரியரை நீங்கள் அதை அகனி வெளியீடு மூலமாக தொடர்ந்து முக்கியமான பல புத்தகங்களை வந்து வெளியிட்டு வரீங்க. இந்த புத்தகம் எந்த அளவு தனித்தன்மையுடையதான் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் இந்திய சரித்திர களஞ்சியம் மாதிரி ஒரு புத்தகம் வந்து இருக்க வாய்ப்பில்லை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வழக்கமாக என்சைக்ளோபீடியா, கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த வார்த்தைக்கான பொருள் நேரடியான விளக்கங்கள், மேலோட்டமான விளக்கங்கள் கொண்ட புத்தகங்களாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்திய சரித்திர களஞ்சியம் எழுதின சிவனடி வந்து அவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு வரலாற்று அறிஞன் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து கவிதை பிடிக்கும்னா நான் கவிதை சார்ந்த தகவல்களை கவிதையினுடைய தொடர் செயல்பாடுகளால் என்னென்னலாம் நிகழ்தோ நான் அதை கவனிப்பேன். நாவல் பிடிக்கும்னா நாவல், உங்களுக்கு சினிமா பிடிக்கும்னா சினிமா குறித்து, இப்படி அவரவருக்கான குறிப்பிட்ட துறைகளில் பாண்டித்யமாக இருக்கிறதுன்றது வழக்கம். ஆனால் சிவனடி பார்த்திங்கன்னா இந்த தொகுப்பில் அவர் எழுதாத துறைகளே கிடையாது. வரலாறா எழுதியிருப்பார், இலக்கியமாக எழுதியிருப்பார், அறிவியல் கண்டுபிடிப்புகளாக எழுதியிருக்காரு, விளையாட்டு எல்லா விஷயங்களும். அவருடைய காலம், அவர் எடுத்துக்கொண்ட காலம்னா 1740 840 வரைக்கும் எழுதியிருக்கார். அவருடைய திட்டம் 2000 வரைக்கும் எழுதணுன்றது, அதற்கான குறிப்புகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி எல்லாமே வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமாக அவர் வந்து 2002 வந்து இதோட 14 தொகுப்பு வெளிவந்த உடனே அவர் வந்து இறந்துட்டார். அப்போ மிச்சம் இருக்கிற 16 தொகுப்புகளுக்கான குறிப்புகள் எழுதப்படாமல் ஆனால் வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா ஒரு நேர்காணலில் வந்து நான் வந்து படித்தேன். நான் இந்த தொகுப்பை வந்து அவருடைய இதை வந்து படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பு. நம்ம வந்து காலவாரியாக 1700 அப்படின்னு அவர் எடுத்துக்கொண்டால் கூட இந்த தொகுப்பினுடைய முதல் வால்யூமில் தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி தோன்றியது, அதற்கான அறிவியல் காரணங்கள்,
அப்புறம் ஒவ்வொரு நாடுகள்லையும் அதுக்கு பின்புலமா இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே உலகம் தோன்றியதை பத்தி ஏராளமான மித்து இருக்கு, புனை கதைகள் இருக்கு, வாய்மொழி கதைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்னலாம் ஒவ்வொரு நாடுகள்லையும் இதை பற்றிய கதைகள் என்ன இருக்கு, பரிணாம வளர்ச்சிப்படி இந்த உலகம் எப்படியெல்லாம் உருமாறி வந்திருக்குன்றதான் முதல் தொகுப்பு. அப்புறம் எல்லா தொகுப்புலையுமே சென்னை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சென்னை எப்போ உருவாச்சு, அந்த சென்னையினுடைய முக்கியமான காரணங்கள் என்ன, அதோட தனித்துவம் என்ன அப்படின்ற குறிப்பை ஒரு ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஒரு அதில் வர ஒரு ஆளுமை, அந்த ஆளுமையை பற்றி வரும்போது அந்த பேரை போட்டு அதுக்கு அடைப்பு குறிக்குள்ள அவர் வந்து எப்போ பிறந்தார், அவருடைய முக்கியமான பங்களிப்பு என்ன, அவர் எதில் எக்ஸ்பர்ட்டு, அவர் எப்போ இறந்தார், இது எல்லா விஷயங்களும் இருக்கும். இப்படி ஒரு தொகுப்பு நான் அறிந்த வரைக்கும் வேற எந்த மொழியிலையுமே எழுதப்பட்டது. இப்பயாவது நம்மளுக்கு இன்டர்நெட்லாம் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்புறம் இதை வகைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ன்ற ஒரு நவீன வசதியான அறிவியல் தொழில்நுட்பத்தால் பல வேலைகளை நம்ம எளிதாக செய்கிறோம். ஆனால் ஒரு தனிநபர் எந்த உதவியுமே இல்லாமல் இத்தனை வகைப்பாடுகள், அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து அந்த அட்டை போட்டு வகைப்படுத்துகிற மாதிரியே ஒவ்வொரு வருடங்களுக்கும் தலைப்பு வாரியாக வகைப்படுத்தி முதல்ல வீடு முழுக்க அடுக்கி வச்சிருவாராம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற குறிப்புகளெல்லாம் எடுத்து எடுத்து அவரே எழுதி அவரே சரிபார்த்து அவரே அச்சிட்டு அவரே புத்தகம் போட்டு கொடுத்துருக்காரு. வேற நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் என்னன்னா அவர் காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர் வந்து முக்கியமான எழுத்தாளர்களுக்கு இலக்கிய ஆளுமைகளுக்கு வந்து அவரை பற்றி அறிமுகம் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு வந்து தெரியல. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து பொருத்தமான படங்களோடு சேர்த்து ஒரு செம்பதிப்பாக நல்ல தாளில் வந்து அச்சிட்டு கொண்டு வந்து அந்த சிவனடின்ற ஒரு மாபெரும் ஆளுமைக்கான ஒரு சின்ன காணிக்கையாக அவருடைய புத்தகத்தை வந்து நல்ல பதிப்பாக வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய பெண், பொருளாதார ரீதியாகவும் உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்த, ஆமா, 8,4600 பக்கம், 4600ன்றதும் பெரிய வடிவத்துல வந்து இது வந்து அவ்வளோ பெரிய புத்தகம். அந்த அடிப்படையில வந்து இவர் வந்து தமிழ் கூறும் நல்லுலக எல்லாருமே இதை வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நீங்க எந்த தகவல் வேணாலும் அதுல இருந்து எடுக்கலாம், எந்த துறை சார்ந்த தகவல் வேணாலும் முழுமையா எடுக்க முடியும். அதே மாதிரி ஆனந்தரங்கம் பிள்ளை அதையும் செம்பதிப்பா கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அகனி வெளியீடு சார்பா. அது ஒரு பாண்டிச்சேரியில இருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் துபாஷி, அவர் கிட்டத்தட்ட 12 தொகுப்புகள். அது எந்த அளவு முக்கியம், அதுல இருந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது நீங்க அந்த கொரோனா டைம்ல பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாமே அந்த புத்தகங்கள் குறித்து நிறைய பேசிருக்காங்க, வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சோ அதோட முக்கியத்துவமா பாக்குறேன். இவர் ஒரு வகையில் ஒரு நமக்கு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டினா ஆனந்தரங்க பிள்ளை வந்து 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அந்த தொகுப்போட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டில் இந்தியர் ஒருவரால் எழுதப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆவணம் அதான். மற்ற எல்லாமே ஐரோப்பியர்கள், பிரிட்டிஷு, பிரெஞ்சு இவர்கள் எழுதின கடிதங்கள், அரசு சார்ந்த கடித போக்குவரத்து, மெம்மயஸ் நினைவு குறிப்புகள் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்களே தவிர, இந்தியர் ஒருத்தர் எழுதின முதல் ஒரே ஒன்று தான், முதல் கூட கிடையாது, ஒரே ஒரு ஆவணம் அதுதான். ரெண்டாவது உரைநடை, தமிழில் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரே உரைநடை, 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத படிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரே உரைநடை ஆனந்தரங்க பிள்ளை தான். இந்த பதிப்பை வந்து நாங்கள் வந்து அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட ரொம்ப திகைப்பாக இருக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இப்படி ஒரு அருமையான பதிப்பாக அதுக்கு வந்து தமிழில் வந்திருக்கிறதுக்கு வந்து நான் முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய ஆட்சி பணியில் இருக்கின்ற டாக்டர் மு. ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவர்கள் தான் முத முதல்ல வந்து இந்த புத்தகத்தை பதிப்பிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து காமிச்சாங்க. ஆர்வத்தை காமிக்கிறது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று தான். ஏன்னா இது நல்ல புத்தகம், இதை போடலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது சொல்கிறதோட அது வந்து பருத்தி வந்து புடவையாக வந்து காய்க்கிறதுக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸ் வந்திருக்கணும் இல்லையா, அப்படியான எவ்வளவோ ஏற்ற இறக்கமான எல்லா செயல்பாடுகள்லையும் ஒரு முதன்மை பதிப்பாசிரியராக இருந்ததோடு இந்த தொகுப்பு வர்றதுக்கான செழுமைப்படுத்துகிற எல்லா பணிகள்லையும் வந்து அவர் எங்களோட இருந்தார். அவரோட சேர்ந்து எங்களோட ஒரு பதிப்பு குழு, நாமு தமிழ்மணி, வெங்கடசுப்பாநாயக்கர், 80 வயசுக்கு மேற்பட்ட திரு ருத்ர துளசிதாஸ், அவர் வந்து இப்போ மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு, பேராசிரியர் நடராஜன், இந்த மாதிரி பலருடைய உதவியோடு தான் நாங்கள் வந்து இந்த பணியை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த தொகுப்போட மிக முக்கியமான பின்னணியாக நான் என்ன நினைக்கிறேன்னா,
25 ஆண்டு காலம் ஒருத்தர் இடைவிடாம நாட்குறிப்பு எழுதியிருக்காரு. நீங்க அதுவே ஒரு வாழ்க்கையில வந்து ரொம்ப அரிதினும் அரிதானது. நம்மளால 25 வருஷம் ஒரு வேலையை தினம் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. சாப்பிட்றது குளிக்கிறத தவிர வேற எந்த பணியும் எல்லா நாளும் செய்யணும் அப்படின்னா நிச்சயமா செய்ய மாட்டோம். அதை தாண்டி அவர் ஒரு அபூர்வமான மனிதராக இருந்திருக்காரு. அதாவது பிரெஞ்சு கவர்னர்கள் 4 பேர்கிட்ட வந்து அவர் வந்து துபாஷியாக இருந்திருக்காரு. அவருக்குன்னு செல்வாக்கு இருந்திருக்கு. அவர் அந்த காலத்தில் வந்து பல்லக்கில் போக முடியும், தனக்கு முன்னாடி வந்து கொடி பிடிச்சிட்டு போகிறதுக்கான அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. ஆளுநர் மாளிகையில் தமிழர் ஒருத்தர் வந்து காலணி போட்டு போகிறதுக்கெல்லாம் அனுமதி வாங்க வேண்டிய காலகட்டம் இருந்திருக்கு. அப்படியான அனுமதி பெற்ற ஒரு நபராக வந்து இருந்திருக்காரு. இது இவருடைய செல்வாக்குகளை கடன் கொடுக்கிறவராக கூட இருந்திருக்காரு. கடன் கொடுக்கிறவர், கவர்னருக்கே கடன் கொடுக்கிறவர். அதுக்கப்புறமா வந்து சாய பற்றைகள் வந்து வச்சிருக்காரு. புடவைகளை வந்து, புடவைனா துணி, புடவைன்றது அப்போ ஒரு பொதுச்சொல்லாதான் இருக்கு. துணியை குறிப்பிடுற துணின்றதுதான், அந்த துணின்ற பொருளை வந்து துணி கிடங்கு வச்சிருந்திருக்காரு. பாக்கு மண்டி, இப்படி ஏராளமான கப்பல், ஆனந்த புரவின்ற ஒரு கப்பல் வச்சிருந்திருக்காரு. ஏராளமான தொழில்களை வந்து பார்த்து ஒரு பொருளாதாரத்திலயும் மேம்பட்ட ஒரு செல்வந்தரா வந்திருக்காரு. அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நாம் அவரை நினைவு கூறுறதுக்கான பின்னணி என்னன்னா, தன்னுடைய வாழ்நாளை கடந்து எதிர்காலத்துக்குமான வந்து தேவையான செய்திகளை, குறிப்புகளை எழுதுகின்ற அவருடைய நுட்பம், ஒரு நாளில் என்னெல்லாம் நிகழ்வு நடந்தது என்று அவர் அந்த பட்டியலை கொடுக்கும்போதே அவர் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வந்து இருந்திருக்க முடியும். ஒரு ரசனைக்குரிய ஒரு சம்பவம், இன்னைக்கு மழை பெஞ்சுது, இன்னைக்கு கடலில் அலை வந்து வழக்கத்தை விட வந்து ஒரு 2 அடி உயரமாக வந்து வந்தது, இன்னைக்கு ஊரில் வந்து கடலோரத்தில் வந்து ஒரு பெரிய 160 அங்குலம் நீளமுள்ள ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்குச்சு, அப்புறம் துபாஷிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆற்காடு நவாப் வந்து மாம்பழம் கொடுத்து விட்டாரு, அப்புறமா வந்து இன்னைக்கு கப்பல் என்னென்ன நாட்டில் இருந்தெல்லாம் கப்பல் வந்துச்சு, இப்படி அவருடைய கவனம் என்பது வந்து எல்லா தரப்புலையும் அந்த புதுச்சேரியே ஸ்கேன் பண்ணுற மாதிரியான ஒரு பார்வை வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஏன் அவர் எழுதி வச்சிருக்காரு, தனக்கு பின்னாடி யாருக்கோ குடும்பத்துக்கு தேவைப்படுமா, இல்லை எதிர்காலத்துக்கு பயன்படுமா, அல்லது வந்து அந்த காலத்தில் வந்து துபாஷியாக இருக்கிறதுன்றது ரொம்ப சிக்கலானது. ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டினா கூட வந்து ஜெயிலில் போடுறது, கசையடி கொடுக்கறது, காதை அறுக்கிறது, அல்லது அவங்க பண்றாங்க இல்லையா மொழி, அதாவது வந்து மொழிபெயர்ப்பாளர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு எளிமையா சொல்றோம். ஆனா அன்னைக்கு துபாஷின்றவங்க அன்றாட அரசியல் நடவடிக்கைகள்ல முக்கியமான பங்களிச்சிருக்காங்க. அதுவும் தலைமை துபாஷின் போது நேரடியா ஆளுநர்கிட்ட எல்லா தகவல்களையும் கொண்டு போய் சேர்றது, கடித பரிமாற்றம், ஒவ்வொரு நாள் வர்ற கடிதங்களுக்கு பதில் எழுதுறது, பெரும்பாலும் தூதுவர்களாக இருக்கிறது, வேற இப்ப நவாபுகள் வராங்க, இல்ல மராட்டியர்கள் வராங்க, பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு செய்தி வருது, அல்லது ஒரு போர் நடக்க போது அதை எப்படி வியூகம் பண்றது, இப்படி அந்த மொத்த கவர்மெண்ட்டுக்குமான ஒரு இயக்குகிற ஒரு சக்தியாக தான் துபாஷிகள் இருந்திருக்காங்க. ரங்கப்பிள்ளை அப்படியா தான் இருந்திருக்காரு. அவர் 26 ஆண்டுகளும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக தான் வந்து அந்த பதவியில் இருந்திருக்கார். அப்போ அவருடைய பார்வை ஒரு நாட்குறிப்பை எழுதுவதன் மூலமாகத்தான் இன்னைக்கு 18ஆம் நூற்றாண்டில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்ற உண்மையே நமக்கு வந்து தெரிய வருது. அன்னைக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. ஏன் இந்த பிரதி கடினமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலந்திருக்கிற பிறமொழி சொற்கள் முக்கியமாக. ஏன் ரங்கப்பிள்ளைக்கே அத்தனை மொழி தெரியுமானா தெரியாது. அவருக்கு வந்து 3 மொழிகள் அவ்வளோதான், 3-4 மொழிகள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மக்களுடைய வாழ்க்கையிலேயே அத்தனை ஆட்சியாளர்களும் அத்தனை அவர்களுடைய மொழிகளும் கலந்து பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்திருக்கு. அன்றைக்கு தமிழகத்தில் மராட்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஐரோப்பியர்களை கடந்து நாயக்கர்கள், இப்படி பல்வேறு ஆட்சியாளர்கள் இருந்த ஒரு காலகட்டம். அப்புறம் நிலையற்ற தன்மை, நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறோம், நெல் விதைக்கிறாங்க அப்படின்னா அந்த விதைச்ச நெல்லை அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே அந்த நில உரிமையை மாறி போயிடும், தன்னுடைய தலைவன் மாறி போயிடுவான், ராஜா மாறி போயிடுவாங்க, அரசாங்கமே மாறி போகிற சூழலை வந்து பார்க்குறோம். ஒரு நகரத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகிறத பார்க்குறோம். புதுச்சேரியினுடைய 4 வாயில்கள்லையும் வெளியேறணும்னா மக்கள் வந்து, அதுவும் குறிப்பாக நெருக்கடி போர்க்காலங்கள்லாம் கவர்னருடைய உத்தரவோ கவர்னருடைய அனுமதி சீட்டு இல்லாமையோ அந்த ஊரை விட்டு போக முடியாது.
இப்படியான மக்களுடைய துயர வாழ்க்கையையும் ரங்கப்பிள்ளையினுடைய இந்த தொகுப்பு வெளிப்படுத்துகிறது. அதனால இன்றைக்குள்ளவர்கள் வாசிப்பதற்கு ஏற்ற போல குறிப்புகளோடு அதை நாங்கள் வந்து பதிப்பிச்சு கொண்டு வந்திருக்கோம். அகனி பதிப்பகத்தோட பெருமை மிகு வெளியீடுகளாக நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? அதே மாதிரி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களை பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டிருக்கீங்களே, அது குறித்து சொல்லுங்க. அகனி வெளியீடு வந்து ஒரு வழக்கமான அதுக்கான உந்துதல் என்னவா இருந்தது? அது முதல்ல வந்து பதிப்பகம் வந்து நாங்கள் எங்கள் புத்தகத்தை போடுறதுக்கு தான் ஆரம்பித்தோம். ஏன்னா மற்ற பதிப்பாளர்கள் கிட்ட கொடுக்கும்போது ஒரு 5 காப்பி 10 காப்பி தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம போய் தேடி பிடிச்சி பணம் கொடுத்து வாங்கணும், சில நேரம் கிடைக்கும். அப்புறம் மறுபதிப்பு வரணும்னா போடலை விருப்பம் இல்லை. அந்த மாதிரி எங்களுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. ஏன்னா முதல்ல இருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் போயட்ஸா இல்ல, எங்களுக்கு தேவையானதை நாங்களே செஞ்சுக்க கூடிய அளவுக்கு தான் வந்து நாங்க வந்து இருந்தோம். ஆனாலும் வந்து நம்ம நம்மளே போட்டுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம புத்தகங்கள் எல்லா இடங்களையும் போய் சேரும் அப்படின்ற ஆர்வத்துலதான் நாங்க வந்து அகனி வெளியீட்டை வந்து தொடங்கணும். ஒரு 5-6 வருடங்கள் எங்களுடைய பதிப்பை நாங்கள் பதிப்பிச்சிருப்போம். 2010 வந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருந்த இவங்க டாக்டர் மு ராஜேந்திர சார் வந்து வந்திருந்தாங்க. 2010 என்னன்னா இப்ப நம்ம பேசின எல்லா விஷயங்களுக்குமே வந்து ஒரு இணைப்புன்னு சொல்லலாம். ரங்கப்பிள்ளை வந்து வந்தவாசி போர் நடந்து ஓராண்டு கழிச்சு தான் அவர் இறக்குறாரு. ஸோ வந்து அவர் வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தை சார்ந்தவர். அந்த பிரெஞ்சு அரசாங்கம் தோல்வி உற்ற இடம்தான் வந்தவாசி போர். அதன் பிறகு இனிமே வந்து இந்தியாவை ஆளப்போவது வந்து பிரிட்டிஷா பிரெஞ்சா என்ற ஒரு கேள்வி வர நேரத்துல பிரிட்டிஷாருடைய கை ஓங்குது. அந்த ஆதிக்கம் எங்க நிலை பெறுதுன்னா வந்தவாசியில் நடந்த வந்தவாசி போர் தான். அது 1760 நடக்குது. அந்த போர் நடந்து 250 ஆண்டுகள் வந்து 2010 நிறைவடைந்தது. அப்போ சார் வந்து திருவண்ணாமலை கலெக்டரா வந்து இருந்தாங்க. அதை ஒட்டி வந்து ஒரு மலர் கொண்டு வரலாம், இந்த போருடைய தன்மைகள். அப்புறம் எங்க பகுதியில வந்து சமணம் வந்து அதிகமாக உள்ள ஒரு இது. அப்ப வந்தவாசியை பற்றிய முக்கியமான தகவல்களை வந்து நம்ம வெளிப்படுத்துற மாதிரி ஒரு புத்தகம் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து வழக்கமான கவிதை புத்தகங்கள் போடுறதுல இருந்து நகர்ந்து வந்தவாசி போர் 250 என்று நானும் திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு நூலை வந்து தொகுத்தோம். அந்த நூல் தொகுத்தது என்பது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். ஏன்னா வரலாறு சார்ந்து நான் அப்போ அந்த வேலையை செய்யும் போது எனக்கு 40 ஆண்டுகள் அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து படிச்சு வேலைக்கு போய் அதுலேயே நான் இருக்கிறேன். ஆனா அந்த ஊரோடைய முக்கியம் என்ன அப்படின்றத என்னோட 40வது வயசுல தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு ஆவணத்தையே நாங்க வந்து பாக்குறோம். என்னன்னா இன்னைக்கு சென்னையில இருக்கிற தலைமைச் செயலகம் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து வந்தவாசியுடைய ஆட்சியாளர்களால வந்தவாசி இது தாமர்லேன்ற நாயக்கர்களுடைய கவர்னர்கள் அவங்க வந்தவாசியை சார்ந்தவங்க அவர்கள் 1640 பிரிட்டிஷுக்கு மானியமா கொடுத்த இடம் தான் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கிற இடம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையே நாங்க வந்து கோட்டை அருங்காட்சியகத்துல வந்து பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது தான் நாம இருக்கிற ஊரே நம்ம பத்தி வந்து நமக்கு வந்து தெரியாம இருக்கு. அப்பதான் நாங்க எங்க ஊர்ல இருக்கிற கோட்டை எங்க இருக்குன்னு தேடி போறோம். அது தினம் நாங்க போற அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கிற ஒரு முட்டுச்சந்துல பாழடைஞ்சு போயிருக்கு அப்படின்ற உண்மையே என்னோட அந்த 38-40 வயசுல தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பெரிய துயரத்தை கொடுத்ததோடு ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்துச்சு எனக்கு. ஒரு படைப்பாளியாக நாம செயல்படுவது, எழுதுவது, கவிதை எழுதுவது, கதை எழுதுவது என்ற செயல்பாட்டோடு நம்முடைய வரலாறு என்பது எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு புரிதலுக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். அந்த இடத்துல இருந்து தான் அகனி வந்து மிக முக்கியமான வரலாற்று புத்தகங்களை வந்து பதிப்பிக்க ஆரம்பிச்சது. அகனியோட நோக்கம் வந்து ஒரு வணிக ரீதியான வெற்றிகரமான ஒரு பதிப்பகமாக செயல்படுவது என்பதை கடந்து தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் வரலாற்றுக்கும் அடிப்படையான நூல்களை பதிப்பிப்பது என்பது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். நாங்கள் புஸ்தகம் போட்டோம், விற்றோம், அப்படி அதனால் வந்து பலனடைஞ்சோம் அப்படின்றத ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆனந்த ரங்கப்பிள்ளை போட்டு 1 வருஷம் ஆகுது, இன்னும் நாங்கள் 100 பிரதிகள் வந்து விற்கிறதுக்கே வந்து ஆளப்புடின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து விற்பனை என்பதை விட அது ஒரு சமூக கடமையாக நினச்சி தான் எங்களுடைய பதிப்பகங்கள் என்னுடைய ஒவ்வொரு புத்தகமும்
எல்லா புத்தகமும் நீங்கள் வருஷத்துக்கு நாங்கள் மூணு புத்தகம் நாலு புத்தகம் தான் போடுவோம். ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்தையுமே நேரடியாக பார்த்து ஆய்வு செய்து எழுதப்படுகிற புத்தகங்களாக இருக்கிறதுனால அதற்கான கால அவகாசத்தோடு அந்த புத்தகங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. எஸ்எஸ்ஆர் பற்றி ஒரு புத்தகம் இருக்கீங்களா, அது குறித்து சொல்லுங்கள். எஸ்எஸ்ஆர் வந்து மருதண்ணை வந்து ஓவியர் மருது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ணனுடைய புத்தகம் வந்து இருக்குது, அவர் பல இடத்துல கொடுத்து கொடுத்து முதல்ல பதிப்பிக்கலான்னு கொடுப்பாங்க, அப்புறம் அவர் மனநிலை மாறிடும், மறுபடியும் வாங்கி வச்சுப்பார் அப்படின்னு வந்து பலமுறை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் திரு ராஜேந்திர சார் வந்து எஸ்எஸ்ஆர் அண்ணனை போய் பார்க்கையில் அப்புறம் வந்து புத்தகம் போடலான்றதுக்கு அப்போ தான் அவர் வந்து ஒத்துக்கிட்டு வந்து இறங்கி வந்தார். அதுக்குள்ளேயே அதில் பல பக்கங்கள் காணாமல் போயிடுச்சு. அவரே கோபத்தில் கிழிச்சு போட்டது, வயது கூட கூட வந்து அவங்களுக்கு வந்து சில மனநிலை மாற்றங்கள் வரும்போது இது இருக்கட்டும், இது கடைசி வரைக்குமே அவர் வந்து இது வேணாம் அடிச்சடிச்சு வைப்பார். அந்த ஏற்கனவே டைப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, அந்த பக்கத்தில் வந்து இது இருக்கட்டும் இது வேணாம் அப்படின்லாம் அடிச்சுலாம் வச்சுருப்பார். அப்படி நிறைய காணாமல் போன பக்கங்களுக்கு பிறகு எஞ்சியிருந்த பக்கங்களை வந்து நாங்கள் தொகுத்து அவருடைய பெயரில் வந்து நான் வந்த பாதை என்ற ஒரு புத்தகமாக வந்து பதிப்பித்தோம். அந்த புத்தகம் போட்டது ஒரு பெரிய முக்கியம் அப்படின்றதெல்லாம் கடந்து அந்த புத்தகத்துக்கும் எஸ்எஸ்ஆர் அண்ணனுக்கும் இருந்த அந்த கடைசி நேர நிமிடங்களை வந்து நான் வந்து பார்த்தேன். என்னென்னா வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு புகழ்மிக்க திரை ஆளுமை, அவரை மாதிரி வந்து வசன உச்சரிப்புக்கும் அழகுக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப அரிதான உதாரணங்களை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதற்கு நிகராக அவர் அரசியல்லையும் கொடிகட்டி பறந்தவர், ஏறக்குறைய நீண்ட செல்வாக்கு மிக்க நீண்ட காலத்திற்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்துட்டு கடைசி காலகட்டங்களில் வந்து குழந்தையாக மாறி நினைவுகளை தானே பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் வரும்போது இந்த புத்தகம் அச்சாகி வந்த உடனே அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த புத்தகத்தை கீழே வைக்கவே இல்லை. 2016-15 எனக்கு சரியா நினைவுல இல்லை. அண்ணன் வந்து அக்டோபர் 24 அன்னைக்கு வந்து இறந்தாங்க, மருது பாண்டியர் தூக்கிலிடப்பட்ட நாள் அன்னைக்கு அன்னைக்கு தான் வந்து அண்ணன் இறந்தாங்க. 20ஆம் தேதி புத்தகம் வந்துச்சு. அந்த 4 நாட்களும் அவர் மருத்துவமனையில் இருந்தார். ஊசி போட வந்தால் கூட அவர் கையை மட்டும்தான் இப்படி தூக்கி காமிச்சாரே தவிர இந்த புத்தகத்தை வந்து கீழவே வைக்கவே இல்லை. அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்ததாக இருந்தது. இவ்வளோ காலம் ஒரு 85 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்து அவருடைய இறுதி பயணத்தில் வந்து அவருடைய மொத்த நினைவுகளினுடைய தொகுப்பாக அந்த புத்தகம் அவர் கையில் வந்து இருந்தது அப்படின்றது இதை விட நீங்கள் ஒரு மகிழ்ச்சி நெகிழ்வான தருணம் வேற என்ன இருக்க முடியும். அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய வாழ்வின் நிறைவு வந்து எப்படி அமையும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதருடைய வாழ்வினுடைய நிறைவை வந்து நான் அந்த புத்தகம் வழியாக வந்து பார்த்தேன். அது ரொம்ப மறக்க முடியாத தருணமாக சொல்லணும். மேம், தொகுப்பு நூல்கள் ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 5-6 தொகுப்பு நூல்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா. இப்போது ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது அவர்களை பற்றி ஒரு புத்தகம், அதில் நீங்கள் அவர்கிட்ட வியந்த விஷயம், தொகுப்பு நூலோட முக்கியத்துவம் இது ரெண்டும் சொல்லுங்கள். தொகுப்பு நூல்கள் அது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னுடைய படைப்புகள், என்னுடைய இலக்கிய செயல்பாடுகள், இதோடு கூட நான் கடந்து வந்திருக்கிற பாதை, நான் இருக்கிற துறையினுடைய வலுவான பின்புலம் என்ன அப்படின்றத இன்றைக்குள்ள சமகாலத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் வந்து மீதம் இருக்கும் சொற்கள் என்ற அந்த தொகுப்பையும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு சிறுகதை எழுத்தாளராக நான் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு பின்னாடி எத்தனை பெண்கள் எழுதியிருக்காங்க, சிறுகதை நூற்றாண்டு நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 1000 பெண்கள் சிறுகதையில் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் தீவிரமாக அதில் எழுதியிருக்காங்க என்ற ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் நான் வந்து அந்த பணியை வந்து எடுத்தேன். அப்புறம் இயல்பாகவே பெண்களுக்கான இலக்கியத்தில் என்ன இடம் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது இதற்கு முன்பு எழுதின எல்லாருடைய பெயரும் தமிழ் சிறுகதை வரலாற்றில் வந்து இடம்பெறலை. அது வந்து அவர்களுடைய எழுத்தினுடைய தகுதிக்காக மட்டும் நிராகரிக்கப்பட்டதா நான் நினைக்கல. அது வந்து ஒரு புறக்கணிப்பு, ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அவங்கள வந்து அவர்களுடைய பெயர்களை கையாண்டிருக்கிற ஒரு பொறுப்பற்ற தன்மையாக தான் நான் வந்து அதை வந்து பார்த்தேன். அப்படியான விடுபடல்களை வெளிக்கொண்டு வரது தான் என்னுடைய தொகுப்பு பணியினுடைய அடிப்படையில். இப்போ சாகித்ய அகாடமிக்காக நீங்கள் உலக அளவில் பெண்களோட கவிதைகளையும் தொகுத்து வெளியிட்டீங்க, சிறுகதைகள்
இது குறித்து வெளியிட்டிருக்கீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் இந்த படைப்பாளர் அவருடைய இந்த படைப்பு பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? படைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து என்னுடைய வாசிப்பு ரசனை தான் ஒரே அளவுகோல். அது மட்டுமே எனக்கு பிடிச்ச நான் முக்கியம்னு நினச்ச படைப்புகள் தான். அது கவிதை சிறுகதை எதுவாக இருந்தாலும் நான் வந்து தேர்வு பண்ணியிருக்கேன். ஆனால் அவர்களை பற்றி எழுதியிருக்கிற குறிப்புகளில், குறிப்பாக மீதம் இருக்கும் சொற்கள் பெண் சிறுகதைகளில் வந்து நான் கொடுத்துருக்கிற எல்லா குறிப்புகளும் அவர்களை பற்றிய ஒட்டுமொத்த இலக்கிய முகத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் வந்து அந்த குறிப்புகளை வந்து நான் வந்து அமைச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் வந்து அந்த தொகுப்பு வந்து தமிழ் சிறுகதை வரலாற்றில் செயல்பட்டிருக்கிற பங்களித்திருக்கிற பெண்களை பற்றிய ஒரு வரலாற்று ஆவணம். நீங்கள் வந்து 1930 வைமு கோதை நாயகி அம்மாள் தொடங்கி இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற 2015 சந்திரா வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிற பல பெண்களினுடைய அறிமுகம், நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்தாலே ஒரு கால ஓட்டத்தோடு எத்தனை பேர் தீவிரமாக இலக்கியத்தில் பங்களித்திருக்கிறார்கள் என்பதை வந்து புரிந்து கொள்ள முடியும். சாகித்ய அகாடமிக்காக தொகுத்த கனவும் விடியும் அந்த தொகுப்பு வந்து இப்படியான ஒரு வரலாற்று பார்வையோடு இல்லை, அந்த நேரத்தில் எழுதி கொண்டிருக்கிற பெண்கள், குறிப்பாக 2000 வந்து ஒரு பெரிய எழுச்சி இருந்தது தமிழ் கவிதை உலகில், வந்து நிறைய பெண்கள் எழுத வந்தாங்க, நிறைய பெண்கள் புத்தகம் போட்டாங்க. அப்படி ஒரு எழுச்சியான காலத்தில் இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழில் எழுதி கொண்டிருக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதை ஒரு காலத்தின் பிரதிபலிப்பாக, அது குறிப்பாக புத்தாண்டியின் தொடக்கத்தை வந்து குறிப்பதற்காக அந்த தொகுப்பை வந்து செஞ்சேன். அது ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சி கிடையாது, அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் அது. மேம், ட்ராட்ஸ்கி மருது அவர்கள் பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டீங்க, அவங்க கிட்ட வியந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவங்களும் இதுதான், நம்ம நான் சொல்ற மாதிரி தான் வந்து தன்னுடைய அடையாளத்தோடு, தான் ஓவியர் என்ற ஒரு அடையாளத்தோடு, தமிழ் மரபின் அடையாளத்தையும் தன் படைப்போட ஓவியத்தோடு சேர்த்து கொள்வார். அது வந்து அவர் தான் முதன்முறையாக தமிழில் வந்து அப்படியான ஒரு இணைப்பை செய்தவர். தமிழ் அரசர்கள் குறித்தும் சங்க காலம் குறித்தும் தமிழர் வாழ்வியலை குறித்தும் ஓவியத்திற்குள் வந்து முயற்சி செய்தவர். அந்த அடிப்படையில் ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது வந்து மிக முக்கியமானவர். மேம், நேர்காணல் தொகுப்பு கூட பண்ணியிருக்கீங்களா, முக்கிய ஆளுமைகள் எல்லாம் நேர்காணல் செய்து அதை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கீங்க, அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அதற்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நேர்காணல் எடுக்க ஆரம்பித்தது வந்து ஒரு சின்ன எதேச்சியான நிகழ்வு தான், அது வந்து தொடராக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. புத்தகம் பேசு மாத இதழில் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நேர்காணல் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதோட ஆசிரியர் நாகராஜன் வந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்போ முதல்ல வந்து எழுத்தாளர்கள் அப்படின்னு வந்து இது பண்ணோம். அப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச ஆளுமைகள், குறிப்பாக தங்கம் தென்னரசு மாதிரி எழுத்துல இல்லாமல் ஆனால் நமக்கு மனதுக்கு பிடித்த அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் அப்படி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அடிப்படையில் வந்து நான் அந்த மாதிரியான தேர்வுகளை வந்து கலைஞர் உட்பட எல்லாருடைய நேர்காணல்களையும் நான் வந்து அதில் வந்து இது பண்ணேன். அதில் கற்றுக்கொள்வது அப்படின்னா நிகழ்முகத்தில் கற்றுக்கொண்டதை விட மரணம் ஒரு கலையில் கற்றுக்கொண்டதை வந்து குறிப்பாக சொல்லலாம். ஏன்னா நேர்காணல் வடிவம் அப்படின்றது ஒரு பத்திரிகையினுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையான ஒரு தகவல்களோடு அமைக்கப்படுற ஒரு விஷயந்தான் அது. ஆனால் அந்த நேர்காணலில் வந்து நான் பெருசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மரணம் ஒரு கலையும் ஒரு வகையில் அப்படி தான், தலைவர்களோட தொடர்புடைய ஒரு விஷயம். அந்த தொகுப்பில் வந்து அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி ஒரு பெரிய பார்வை, வாழ்வை பற்றிய பார்வை, புரிதல், நம்முடைய இந்த ஒட்டுமொத்தமான ஓட்டத்திற்கு பின்னால் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு தேடல் வந்து மரணம் ஒரு கலை தொகுப்பில் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை எப்படி அணுகுகிறோம், குறிப்பாக கலை சார்ந்து இலக்கியம் சார்ந்து இயங்குபவர்கள் தங்களுடைய வாழ்வை எவ்விதம் வந்து படைப்புக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக ஒரு நிலையா இடத்தை அடைகிறார்கள் என்பதை வந்து அந்த மரணம் ஒரு கலை தொகுப்பின் வழியாக நான் சென்றடைந்தேன். அந்த தொகுப்பு தான் எனக்கு குறிப்பாக, அதுல நிறைய ஒரு 20 ஆளுமைகள் கிட்ட, 30 ஆளுமைகள் கிட்ட சொல்லி, எந்த வகையில அவங்களை தேர்ந்தெடுத்தீங்க மேம்? ஏன்னா அது இந்துல வந்து தொடர வந்தது, பேரும் வந்து ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தது, அப்போ எந்த அடிப்படையில் அவங்கள தேர்வு செஞ்சீங்க? அடிப்படை அதுக்கு வந்து முதல்ல நாங்கள் அந்த தலைப்பையே தேர்வு செய்தது வந்து சேகுவாராக்காக தான். ஆமாம், சேகுவாரா வந்து வாழ்வினுடைய கடைசி தருணத்தில் வந்து பொலிவிய அரசாங்கத்தால் வந்து சிறைப்படுத்தப்பட்டு ஒரு பள்ளியில் வந்து
தங்க வைக்கப்படுறாரு, தங்க வைக்கல சிறை வைக்கப்படுறாரு. அந்த நேரத்தில் வந்து அவரை சுட்டு கொள்றதுக்காக அமெரிக்க அரசு அவங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்துது. அப்போது வந்து கியூபாவினுடைய ஒரு வீரனையே வந்து பொலிவிய அரசாங்கம் வந்து சேக்குவாராவை சுட்டு கொள்றதுக்கு வந்து உள்ள அனுப்புது. மரணத்தை எதிர்கொள்ள போகிற சேக்குவாரா வந்து தெளிவாக இருக்கார், பயப்படாம மரணத்தை எதிர்கொள்றதுக்காக தயாராக இருக்காரு. ஆனால் சுட்டு கொள்ள போகிற வீரன் வந்து கை நடுக்கத்தோடு உள்ள வரான். அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, கோழையே, ஒரு மனிதனைத்தானே சுட்டு கொள்ள போகிறாய், தைரியமாக சுடு என்று. சேகுவாராவோட இந்த வரியை படிக்கும்போது ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா மரணம்தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முற்றுப்புள்ளி. அப்போ அந்த முற்றுப்புள்ளி நம்மளை நோக்கி நம் கண் முன்னாடி இருக்கணும் போது எல்லாருக்குமே இயல்புலே எவ்வளோ விஷயங்கள் தோணலாம். தன்னுடைய மனைவியோடைய முத்தம், தன் குழந்தைகளுடைய அணைப்பு, தான் விட்டுட்டு வந்த சொந்த மண், தான் வகித்த பதவிகள், தனக்கு விருப்பமான ஊர் சுற்றுதல், சேக்குவாராவை பொறுத்த வரைக்கும் ஊர் சுற்றுதல், அவர் ரொம்ப விரும்பி இருந்த அந்த சைக்கிள், தான் நேசித்த மக்கள், தன்னுடைய புரட்சி, எது வேணா அவர் வந்து நேசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கணத்தில் அவர் வந்து மரணத்தை கூட முழு மனசாக ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து சுடு அப்படின்னு, ஒரு ஏதோ திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி, நிறைவு பெற ஒரு காட்சி மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் நிறைவு செய்ய தயாராக இருக்காரு அப்படின்றத வந்து படிக்கும்போது ரொம்ப வியந்து போனேன். அப்போ வந்து வாழ்வை கடத்தல் அப்படின்றதுல வந்து துறவிகள் வந்து மரணம் என்பதை என்ன அப்படின்றத வந்து ஒரு தத்துவார்த்தமாக அறிந்து கடக்கிறத வந்து நம்ம ஆன்மீக நெறியாக வந்து சொல்கிறோம். ஆனால் நம்மை போன்ற எழுத்தாளர்களும் கலைஞர்களும் புரட்சியாளர்களும் போராளிகளும் எப்படி வாழ்க்கையை கடந்திருக்காங்க, மரணத்தை எப்படி எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னும்போது தன்னுடைய செயல்களால் இந்த தன் விருப்பத்திற்கான தேர்வாக மரணத்தை கூட ஒருத்தரால் வந்து சொல்ல முடியும் என்ற ஒரு சின்ன வியப்பு தான் அந்த தொடருக்கான அடிப்படை. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளுமே ஒரு விதத்தில் மரணத்தை விரும்பி ஏற்றவர்கள் அல்லது மரணத்தை எதிர்கொண்டு, நேரடியாக மரணத்தை எதிர்கொள்வதின் வாயிலாக தன்னுடைய வாழ்வினுடைய அடுத்த அத்தியாயம் போல வந்து ரொம்ப ரசித்து மரணித்து போனவர்கள். குறிப்பாக வந்து துர்கனேவோடைய அந்த கடைசி வரியை வந்து படிக்கும்போது ஒரு ஷாம்பைன் கொடுத்து வந்து குடித்து மரணத்தை வந்து ரெண்டு மிடரு குடிச்சிட்டு சாக தயாராக இருக்கிற மாதிரி வந்து அவ்வளோ ரசித்து செத்து போன ஆட்கள்லாம் வந்து உலகத்தில் இருக்காங்களே அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வந்து அதில் இருக்கிற எல்லா ஆளுமைகளும், அதில் பல்வேறு தரப்பு ஆளுமைகள் வந்து இருந்திருக்காங்க. இன்றைக்கு கூட ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு ரோசா லுக்சம்பர்கோடைய நினைவு நாள், அந்த கட்டுரையை எடுத்து போட்டு தான் வந்து அவர் வந்து அவங்கள நினைவு கூர்ந்திருக்காரு. இப்போ நீங்கள் சிறுகதை எழுதியிருக்கீங்க, நாவல், கட்டுரை, கவிதைகள், எல்லாம் எல்லா ஜானர்ஸுமே நீங்கள் எழுதினா கூட எது எழுதும் போது உங்களுக்கு நீங்கள் மிகவும் நெருக்கமாக உணர்றீங்க? கவிஞராக இருக்கிற கணங்கள் வந்து நானாக இருக்கிற கணங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக என்னோட கவிதைகளை நீங்கள் எல்லாமே வாசிச்சிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். நான் அந்த கவிதைக்குள்ள ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆமாம், கவிதைக்குள்ள வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நான் தான் கவிதை, என்னுடைய அகம்தான் என்னுடைய கவிதைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேம், உங்கள் படைப்புகள் நிறைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த படைப்பு மொழிபெயர்க்கப்பட்டால் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறது என்ன? அதே மாதிரி அந்த மொழி பேசுகிற மக்கள் அதற்கு அந்த படைப்பை படிச்சுட்டு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க? கவிதைகள் நிறைய மொழியாக்கம் வந்திருக்கு, அந்த கவிதைகள் வழியாக. ஆனால் அது சென்று சேர்ற ரீடர்ஸை பற்றி தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. நம்ம மொழியாக்கம் செஞ்சுருக்கோன்னு நாங்கள் பெருமையில் பயோடேட்டாவில் எல்லா இடத்துலையும் தமிழில் வந்திருக்கு, இது இங்கிலீஷில் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்திருக்கு அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் அந்த ரீடர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இணைப்பு வந்து தமிழ் சூழலில் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நாங்கள் எப்போ ரொம்ப உணர்வோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு கும்மிடி பூண்டியை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிற மொழி பிற மாநிலங்களில் நடக்கிற கருத்தரங்கங்கள் எல்லா இடங்கள்லையும் போகும்போது தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க தான் தனியாக இருப்போம்.
மற்ற மாநிலங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கும், அவர்களுடைய படைப்புகளை பற்றி அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இங்க நாங்களே போய் தான் நாங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு வந்து நம்மளை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லிக்கணும். அதற்கு காரணம் என்னன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய படைப்புகள் பெரிய அளவுக்கு மொழியாக்கம் செய்யப்படலை. குறிப்பாக அவர்களுக்கு வந்து ஹிந்தி தெரிவதன் மூலமாக ஹிந்தியில் வந்து அவங்க மொழிபெயர்க்கப்பட்டு அதனோட ஒரு இணைப்பில் இருக்காங்க, ஆங்கிலம் வழியாக இருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ரைட்டர்ஸ் வந்து இருமொழிகளில் எழுதுறவங்களாகவும் இருக்காங்க. தெலுங்குல இருந்து வரவங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் எழுதுவாங்க, தெலுங்குல எழுதுவாங்க. கன்னடாவிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா மராட்டியில் எழுதுவாங்க, கன்னடத்தில் எழுதுவாங்க, ஆங்கிலத்திலையும் எழுதுவாங்க. அந்த மாதிரியான பல மொழிகளோடு இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க மட்டும்தான் ஒரு தீவாகவே வந்து இருக்காங்க. அதனால் வந்து பிற மொழிகளில் மொழியாக்கம் செஞ்சால் கூட அந்த ரீடர்ஸோட நமக்கு வந்து நேரடியான அனுபவம் கிடையாது. என்னுடைய கதைகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு, கவிதைகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு இன்ட்ராக்ஷனாக எனக்கு வந்து அந்த அனுபவம் வந்து பல்கலைக்கழகங்கள்லேயும் உங்களுடைய படைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, மாணவர்கள் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த சூழலில்? பல்கலைக்கழகங்களில் நிறைய பேர் ஆய்வு பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, எம்ஃபில் பண்ணியிருக்காங்க, எங்ககிட்ட அனுமதி வாங்கி பண்ணியிருக்காங்க. பல பேர் பண்ணியிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஒரு கான்டெக்ஸ்டில் எங்ககிட்ட கவனத்துக்கு வரும், அவங்கவுங்க படைப்பை பற்றி பண்ணியிருக்காங்க, இது தலைப்பில் ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பேராசிரியரோ மாணவர்களோ வந்து சொல்லக்கூடும். ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் செய்யப்படுற குறிப்பாக இந்த படைப்பு சார்ந்த செய்யப்படுகின்ற ஆய்வுகள் மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வமோ நம்பிக்கையோ வந்து இல்லாமல் போச்சு. ஏன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப மெக்கானிக்கலாக கேட்கும்போதே சொல்லுவாங்க, மேடம் பெண்ணியம்னு எடுத்துக்கிட்டாங்க மேடம், மேடம் குடும்பம் சார்ந்த புரிதல்னு எடுத்துக்கிட்டாங்க மேடம், இல்லை உங்கள் கவிதைகளில் இருக்கிற குழந்தைகள்னு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க மேடம், அப்புறம் கவிதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்களா, 2 புத்தகம் போதுமா, 3 புத்தகம் போதுமா, ரொம்ப ரொம்ப அந்த படைப்புக்கான அந்த உயிரோட்டமே இல்லாமல் ஆய்வுன்றது ஏற்கனவே உள்ளதோட ஒரு ரிப்ளிக்கா மாதிரி தான் வாங்கி ஏதோ ஒன்று தலைப்பை மாற்றி ஏதோ ஒன்று போட்டு அப்படி வந்து ஒரு ஆய்வுன்றது, அதுவும் படைப்பிலக்கியத்தில் ஆய்வுன்றது எவ்வளோ நுட்பமான விஷயம். அப்படியான ஒரு நுட்பமான படைப்புகளை நான் வந்து பார்க்கல. என்னோட படைப்புகளை ஏறக்குறைய 10-11 பேர் வந்து ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. எம்ஃபில், பிஎஸ்டி எனக்கு தெரிஞ்சு 6-7 பேர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனத்துக்கு வராமல் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப மனதில் பதிந்த ஆய்வுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. மேம், நிறைய இந்த சாகித்ய அகாடமி சார்ந்து நிறைய மாநாடுகள்லாம் நீங்கள் பங்கிருக்கீங்க, இந்திய அளவுலேயும் போயிருக்கீங்க, வெளிநாடுகள்லேயும் போயிருக்கீங்க. நிறைய மொழி கவிஞர்களோடையும் நிறைய மொழி படைப்பாளர்களோடையும் பழகிருக்கீங்க இல்லையா, அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்கள். சாகித்ய அகாடமியோட பிறமொழி மாநிலங்களில் நடக்கிற கவிதை வாசிப்பு நிகழ்வுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் காமன்வெல்த் நடத்தின காமன்வெல்த் போட்டிகளை ஒட்டி வந்து எழுத்தாளர் சந்திப்பும் டெல்லியில் ஒன்று நடந்துச்சு, அதுக்கு போயிருக்கேன். அப்புறம் சார்க் இளம் கவிஞர்கள் மாநாடு, இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் வட மாநிலங்களில் நம்ம தென் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்ததில் ஒரு தமிழ்நாட்டோட பிரதிநிதிகளாக போயிருக்கேன். ஸோ அப்போ அந்த கவிஞர்கள்கிட்டயோ இல்லை அந்த படைப்புகள் ஏதோ ஒரு பொதுத்தன்மை இல்லை வேறுபாடு அப்படின்னு உணர்ந்தது ஏதாவது? பொதுத்தன்மைனா சில மாநிலங்கள்லாம் கவிதைகள்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கிறதா தான் உணர முடியும். நம்ம மாநிலத்தினுடைய வானம்பாடி காலத்தில் இருந்த மாதிரி 60கள் 70களில் கவிதை வாசித்த மாதிரிலாம் நம்மளால் வந்து உணர முடியும். சில மாநிலங்களில் குறிப்பாக வங்காளத்திலையும் கேரளா மராட்டி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட போக்கோடு உள்ள கவிதைகளை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஹிந்திலையும் உருது கவிஞர்களும் வந்து இன்னுமே இசையோட கவிதையை பாடுறது ரசிக்கிறது, அங்கே குறிப்பாக வட மாநிலங்களில் வந்து கவிதையை ரசிக்கிறதே பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அவங்க அந்த கசல் மாதிரி வந்து பாட்டை பாடி ஒவ்வொரு விஷயமா வந்து வா வான்னு அவங்க கவிதையை ரசிக்கிறதே வந்து வாசிப்புக்கான இடமா, நம்ம கவிதைகள் வந்து மௌன வாசிப்புக்கான கவிதைகளாக மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு வருது. ஆனால் அவங்க வந்து கவியரங்கங்களில் வாசிக்கிறது, ஆனா அதே சமயம் ரசனையோட மொழியினுடைய அடர்த்தியோட அந்த கவிதைகளை வந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம அவங்களுக்கு நம்ம கவிதையை பற்றி தெரியலனா கூட நம்ம வந்து நான் கவனித்த வரைக்கும் சிறுகதைகள் நாவல்கள் கவிதை இது எல்லாவற்றிலையுமே இந்தியாவினுடைய எந்த மாநிலத்துக்கும்
குறைவில்லாமல் தமிழ்நாட்டில் வந்து எழுதப்படுது. அவ்வளவு ஏராளமான புத்தகங்கள், நிறைய நம்பிக்கையான படைப்புகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வருது. ஆனால் இங்கே வருது அப்படின்றத வெளில போய் நம்ம சேர்க்கலை. அதற்கான மொழிபெயர்ப்பு அகாடமிகளோ நிறுவனங்களோ அல்லது தனி நபர்களோ எல்லா மொழியிலிருந்தும் நமக்கு வந்துடுது. ஆனால் நம்மகிட்டலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நடக்கும்போது மட்டும்தான் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய இலக்கிய முகமும் ரொம்ப வலுவான முகம் அப்படின்றது வந்து தெரியும். மேம், சகுந்தலாவின் காதலன் அப்படிங்கிற திரைப்படத்தில் வசனகர்த்தாவாக இருந்திருக்கீங்க, இணை இயக்குனர் துணை இயக்குனராக இருந்திருக்கீங்க, பாடலாசிரியராக இருந்திருக்கீங்க. திரைத்துறை சார்ந்து எப்போ ஒரு ஈடுபாடு வந்தது? இன்னும் அதில் பணிபுரியணும், கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த அனுபவம் எப்படியா இருந்துச்சு? சகுந்தலாவின் காதலன் வந்து இயக்குனர் பிரசாத் வந்து எங்களுடைய நண்பர். அவர் வந்து அந்த படத்துக்கு வசனம் எழுதணும் அப்படின்னு தான் வந்து முதல்ல கூப்பிட்டாரு. அப்புறம் வசனம் எழுத போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து மற்ற பணிகளும், துணை இயக்கம் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. அந்த காலகட்டம் ஒரு ஆண்டு 1.5 வருஷம் வந்து தினமும் வந்து அதில் மேனேஜ் பண்ணீங்க. நீங்கள் ஆசிரியராகவும் இருந்துட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போனா இல்லையா? அது எல்லாத்த விட குடும்பம், அது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஸ்ட்ரகிளான ஒரு காலகட்டம். ஆனால் வந்து அது எப்படியோ விடுமுறை எடுக்கிறது அந்த மாதிரி பசங்களோடு அதை வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஆனால் சினிமா அப்படின்றத வந்து நான் நெருங்கி பார்க்கும்போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னதுன்னா அயராத உழைப்பு. எழுத்தாளர் படைப்பாளர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உற்சாகம் ஊக்கம்லாம் கிடைக்குது? விருதுகள் எந்த அளவு உங்களுக்கு முக்கியமாக? விருதுகளில் நான் எப்போவுமே மனரீதியாக ரொம்ப முக்கியமாக நினைக்க மாட்டேன். எதுலேயுமே அந்த மாதிரியான எண்ணற்ற விருதுகள் இல்லை, அந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் பெருசாக எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் ஒரு படைப்புகளுக்கு வந்து விருது அப்படின்றதுக்கான அடிப்படை என்னென்னா ஒரு பரவலான வாசக கவனத்தை கோருவது தான் விருதுகளுடைய அடிப்படை நோக்கமே. நான் அதுதான் பார்க்குறேன். நல்ல படைப்புகளை அடையாளப்படுத்துவதும் அந்த எழுத்தாளரை வந்து அங்கீகரிப்பதும் தான். அந்த அடிப்படையில் விருதுகளுக்கான தேவைகள் நிச்சயமாக இருக்குது. அதுக்கான வரவேற்பையும் நான் வந்து நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து வெகுஜன அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட படைப்புகளுக்கு தொடக்கத்திலிருந்தே குறிப்பாக பெண்கள் எழுத வந்த அந்த 2000க்கு பிறகு தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவேற்பு தான். உங்களோட படைப்புகள்லாம் பார்க்கும்போது அது குடும்பம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் இல்லையா? ஆமாம், என்னோட அப்பா தான் இன்னைக்கு நான் இருக்க நான். வெண்ணிலா யாருன்னா என்னோட அப்பாவுடைய ஒரு சின்ன இது தான், நிழல் தான் வந்து நான். ஏன்னா அவ்வளோ சுதந்திரம், நான் வந்து குறிப்பாக நான் பெண் அப்படின்றத எந்த கணத்துலேயும் நான் நினச்சி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுதந்திரத்தோடு வந்து வளர்த்த ஒரு அப்பா. அடுத்தது வந்து அம்மா. இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்களே, உடவுடைய எப்படி வந்து ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோவும் செய்ய முடியுது அப்படின்னா நான் குடும்பத்தை பார்க்குறதே கிடையாது. என்னோடய எழுத்து பணி, பதிப்பகம் இது சார்ந்து அது மட்டும்தான் நான் என்னுடைய நினைவுகளில் இருக்குமே தவிர, என்னையுமே ஒரு என்னுடைய 3 மகள்களோடு சேர்த்து என்னையும் ஒரு மகளாக ஒரு குழந்தையாகவே தான் வந்து இதுவரைக்கும் வந்து 4 பேரையும் வந்து எங்கள் அம்மா தான், 4 இல்ல முரியேஷையும் சேர்த்து 5 பேருக்கும் வந்து ஒரு அன்னலட்சுமியாக இருக்கிறது வந்து அம்மா தான். அவங்க தான் எல்லாத்துக்குமான அச்சாணியாக வந்திருக்காங்க. அடுத்து என்னோட மகள்கள், அவங்க வந்து நான் ஒரு அம்மாவா என்னை உயர்த்தி வைக்காம அவங்களுடைய ஒரு தோழிகா, விளையாட்டு தோழியா, அவங்களுக்கு சமமான ஒரு ஆளா வந்து என்னைய வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆளா வந்து நான் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பேன். அடுத்து முரியேஷ், நாங்களே வந்து எங்களுடைய பயணம் இணைந்த பயணம் அப்படின்றதுனால அது சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு பேரும் அந்த ஒரு புத்தகம் கடிதங்கள் ரொம்ப என்ன சொல்ல டீசென்டான காதல் கடிதங்களா இருந்தது. ரொம்ப ஒரு அன்பு காதல் டீசென்டா இருக்குமான்னு தெரியல. இல்ல மேம், லைக் ஒரு வரம்பு மீறாது அந்த சொற்கள் அந்த பிரியத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த காதல் ஒரு கண்ணியம் இருந்தது அந்த கடிதங்கள்ல. அத ரொம்ப ரொம்ப தொடக்க காலங்கள்ல எழுதப்பட்ட கடிதம் அப்படின்றதுனால அது வந்திருக்கும். அதனால அவரும் ஒரு படைப்பாளி, புரிந்த ஒரு இணையர் கிடைக்கிறது மிகவும் முக்கியமானது. அது நம்ம மண்டைக்குள்ள வேற எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமா நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் வந்து நல்லா இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியம். அதனால் என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்களுடைய எங்கள் 2 பேருடைய செயல்பாடுகளை முன்னிட்டு தான். புத்தகம் இப்போ
ஆனந்தரங்க பிள்ளை போட போகிறோம் கடினமான வேலைனா எல்லாரும் அந்த கடினமான வேலைக்குள்ள ஒரு பங்காக தான் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குடும்பமோ நானோ வேற வேற அல்லது குடும்பத்துக்கான ஒரு வாழ்க்கை வேற இலக்கியத்துக்கான ஒரு வாழ்க்கை வேற அப்படின்னு கிடையாது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே தான் இலக்கிய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்றதுனால அது ஒரு பெரிய சிக்கலா வந்து நான் உணர்றது கிடையாது. இவ்வளோ நேரம் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களோட இணைந்திருந்து உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்கள் சார்ந்தும் உங்கள் படைப்புகள் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். அதற்கு நேயர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்கள் நிறைய படைப்புகள் கொடுக்கணும், உங்களுக்கான விருதுகள் அங்கீகாரம் உங்களை வந்து சேரணும்னு மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேம். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. நேர்காணல் இருக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமான பணியாக இருந்தால் கூட ஒவ்வொரு படைப்பாளியை பற்றியும் நீங்கள் முழுமையாக படித்து அவருக்கு அந்த யாரை பற்றி பேச போகிறோமோ அவர்களுடைய ஆளுமையை வந்து முழுதாக உள்வாங்கி கேள்விகள் அமைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் செலுத்துகிற உழைப்பு, அதற்கு இடம் கொடுக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு கவிஞரின் பார்வையில் எழுத்து இலக்கியம் திரைத்துறைன்னு ஒரு சிறந்த புரிதலை உண்டாக்கி இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா ஸ்ரீகாந்த். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம்.